இந்திய தேசம் மத சார்பற்ற நாடு என்றால் மற்ற மதத்திற்கு சிறுபான்மையினர் அங்கீகாரம் மற்றும் சலுகைகள் எதற்கு என்று இந்து மக்கள் புரட்சிப்படை அமைப்பின் மாநில தலைவர் பீமா பாண்டி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஜி எஸ் சமீரனை சந்தித்து இந்து மக்கள் புரட்சிப்படை அமைப்பின் மாநில தலைவர் பீமா பாண்டி தலைமையிலான நிர்வாகிகள் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியுள்ளனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, நமது இந்திய தேசம் ஆன்மீக பூமி என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. இதில் மத பேதம் இருந்தாலும் இறை நம்பிக்கை என்பதில் அனைவரும் ஒரே கருத்துடையவர்கள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆனால் எங்களுக்கு இதில் ஒரு சந்தேகம் மட்டும் எழுகின்றது. இந்திய தேசம் மத சார்பற்ற நாடு என்றால் மற்ற மதத்திற்கு சிறுபான்மையினர் அங்கீகாரம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுவது எதற்கு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்துக்களின் கோவில்களை காளுவதற்கு அறநிலையத்துறையை கொண்டு வந்த அரசு மற்ற மதத்தினருக்கோ முழு சுதந்திரம் அளித்துள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து கோவில்களுக்கு மின்சாரம் முதல் வரி வரை எந்த சலுகையும் இல்லை. ஆனால் மற்ற மதத்தினர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு சலுகைகளுடன் அனைத்து வசதிகளும் உள்ளது. இது மதத்தின் மேல் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தும் செயலாக கருதப்படும் நிகழ்வு. இது இந்துக்களுக்கு அரசாங்கம் செய்யும் துரோகம் என்றும் இனிவரும் காலங்களில் அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலும் மதம் சார்ந்த போர் உருவாகக்கூடாது என்ற நல்ல சிந்தனையினாலும் தீவிரவாதத்தை தவிர்க்க அனைத்து சிறுபான்மையினர் இயக்கங்களை தற்காலிகமாக தடை செய்வதோடு அதில் தீவிரவாத செயல்கள் இல்லை என்பதை உறுதி செய்வதற்கு அந்த அமைப்பினருக்கு தக்க நிபந்தனைகளுடன் இயக்கத்தை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அனைத்து மதத்தினரின் வழிபாட்டு தலங்களையும் அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். இது சாத்தியமில்லை என்ற சூழலில் இந்து கோவில்களை அறநிலையத்துறையின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி அகோரி சுவாமிகள் இந்து மக்கள் புரட்சிப்படை நிறுவனத் தலைவர் பீமா பாண்டி மற்றும் அகில இந்து மகாசபா மாநில செயலாளர் பிரேம், காலனி பிரபு, சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் சரவணன், இந்து ராஷ்டிரிய சேனா மற்றும் சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவி அதிரடி சரஸ்வதி, புலவஞ்சி போஸ், அனுமன் சேனா நிறுவனத் தலைவர் சிட்கோ ராஜேந்திரன், கிருஷ்ணசேவா மக்கள் இயக்கம் இந்து அதிரடிப்படை நிறுவனத் தலைவர் ராஜகுரு, இந்து மக்கள் புரட்சிப்படை மாநில துணைத் தலைவர் கண்ணன் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.